संभावयन् मधुरिपुः प्रणयानुरोधात् वक्षस्थलेन वरुणालयराजकन्याम् विश्वंभरे बहुमुखप्रतिपन्नभोगः शेषात्मना तु भवतीं शिरसा दधाति। श्री भूस्तुति पत्तावद पद्यम् ஒன்பதாவது பத்தியத்தில் பூமி தேவிக்கு ஆதாரமாக வேறு எதுவுமே இல்லை, ஸ்வே மகிம்னி பிரதிஷ்டிதகன்ற சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய மகிமையில் இவளும் சுவாபாவிகமாக இருந்துட்டுருக்கான்னு சொன்னார். இதர ஜந்துக்கள் யானை போன்றவைகள்லாம் அவளை தாங்கலை தாங்கி பிடிக்கலைன்னு சொன்னார். ஆனால் இன்னொரு ஐதிஹியம் உண்டு, இந்த பூமண்டலத்தை ஆதிசேஷனுடைய சிரஸில் வகிக்கிறான்ற ஒரு ஐதிஹியம் உண்டு. அதுக்கு பங்கம் வராத மாதிரி அழகாக ஸ்லேடையோடு இந்த பத்தியத்தை சுவாமி கவனம் பண்ணியிருக்கார். விஸ்வம்பரே, விஸ்வம்பரான திருநாமம் பூமி பிராட்டிக்கு, விஸ்வம்பரேன்னு சம்போதனம், ரமா சப்தத்துக்கு ரமேன்ற சம்போதனம், அது மாதிரி விஸ்வம்பரே ததாதி இதான் கிரியாபதம். ததாதி அப்படின்னா தரிக்கின்றான், தானிய தாரண போஷணைன்னு தாத்து அது, தரிக்கிறது போஷணம் பண்ணுறது இந்த அர்த்தத்தில் உபயோகமாகும். இந்த உபயபதம் அது, தத்தேன்ற ரூபமும் சுவாமி அடிக்கடி உபயோகப்படுத்தியிருக்கார். தத்தே நத்தேன சிரசான்ற மாதிரி அங்கங்கே பிரயோகங்களை பார்க்கலாம். இந்த இடத்துல பரஸ்பத ரூபம் ததாதி தத்தக ததத்தின்னு போகும்போது இந்த இடத்துல ததாதி தரிக்கின்றான். யாரை? பவதீம், பவதீம் ததாதி உன்னை தரிக்கின்றான். எப்படி தரிக்கின்றான்னு கேட்டால் சிரசாது ததாதி, சிரசான சிரஸ்ரத்தம் சகாரந்த நபும்சகலிங்கம், சிரஹ சிரசி சிராம்சின் போகும், சிரசான்றது தலையினால், மூன்றாவது பக்தி ஏகவச்சனம். தூன்ற சப்தத்துக்கு சுவாரஸ்யம் உண்டு இந்த இடத்துல, தலையிலனா தரிக்கிறான் அப்படின்னு சொல்கிறோமோ நான் வழக்கத்தில் அந்த மாதிரி தலையினாலன்றோன்னு தூய தமிழில் சொல்லுவோம், தலை மேலே வச்சுட்டுனா கொண்டாடுறான்னு சொல்கிற மாதிரி இந்த துகாரமானது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ தலையினால் வைத்து உன்னை கொண்டாடுகிறான்னு சொன்னால் அப்போ வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு தாயாரை கொண்டாடுறான்னு அர்த்தமாக இருக்குது. அதை இப்போ பார்க்க போகிறோம் யாருன்னு. எப்படின்னு கேட்டால் சேஷாத்மனா பவதீம் சிரசாது ததாதி. சேஷாத்மனான்றது சுவாரஸ்யம், அதாவது எல்லாருக்குள்ளேயும் எம்பெருமான் தான் அந்தராத்மா வந்து நியமிக்கிறான், எல்லாரையும் ஆட்டி படைக்கிறான்றது நமக்கு தெரிஞ்சது சம்பிரதாயத்தில். சேஷாத்மனா அப்படின்னு சொன்னால் அந்த ஆதிசேஷனுக்கு அந்தரியாமையாக இருந்து கொண்டு, இல்லை அந்த ஆதிசேஷனுடைய வடிவமாகவே இருந்து கொண்டுன்னு தாத்பரியமாகுது. ஏன்னா ஆத்மசப்தத்துக்கு இந்த ரூபம்னு வச்சுக்கலாம். சேஷாத்மனான்றது திருத்தியா விபக்தி ஏகவச்சனம், ஆத்மன்னு சப்தம், ஆத்மனான்றது திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். ஆதிசேஷன் வடிவம் கொண்டு பிரதிபன்ன போகர சுவாரஸ்யம், பகுமுக பிரதிபன்ன போகா, பகுமுக இதுக்கும் வந்துட்டு ஸ்லேடை உபயோகப்படுத்தியிருக்கார். பகு முக, முகம்னா திருமுகம், பகுன்னு நிறைய, நிறைய முகம் கொண்ட பிரதிபன்ன போகன்னு சொன்னால் பல முகங்களை உடைய பிரதிபன்னனை அடைந்த, போகன்னு பாம்புக்கு பேர். ஸோ பல முகம் கொண்ட பாம்பின் உடலை பெற்றவனாயின்னு எம்பெருமானுக்கு போகிறது. மதுரி புகு சொல்லப்படுறது, மதுரி புகுன்னு தான் அந்த இடத்துல எம்பெருமான குறிப்பிட்ட சப்தம், மத்வரிஹி மதுசூதனஹான்னு. அதுக்கு இந்த பகுமுக பிரதிபன்ன போகன்றது விசேஷமாக போகும். இன்னொரு அர்த்தம் என்னன்னு பகுமுகன்றது பகு பிரகாரமாக, முகம்னா துவாரம் அர்த்தம், பகுவிதமாக பிரதிபன்ன போக உன்னால் இன்பம் அடைந்தவனாக அப்படின்ற அர்த்தமும் வருது. போகன்ற பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு, இன்பம்னு ஒன்று பாம்பு போகி சைனின்லாம் வரப்போகிறது, போகத்தை உடையதுன்னு அர்த்தம், போகினா பாம்பு ஆக்சுவலாக, போகனா இது. இதில் பிரதிபன்ன போகன்னு சொல்லிச்சு, அது ரெண்டு அர்த்தம் கொடுக்கறது. பகுமுக பிரதிபன்ன போகனா பல்வகையாலும் உன்னால் இன்பம் அடைந்தவனான மதுரி புகு, அல்லது பல முகம் கொண்ட பாம்பின் உடலை பெற்றவனாயின்னு அர்த்தமாகுது. யாருன்னா மதுரி புகு, மதுரி புகுன்னு பெருமான், மத்வரிஹி மதுசூதனகா. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் ஆக்சுவலாக, பிரணய அனுரோதாத்து வருணாலய ராஜகன்யாம் வக்ஷஸ்தலேன சம்பாவையன்னு. பிரணய, பிரணயம்னாலே அன்பு, அனுரோதகன்னா அதன் பொருட்டு,
அனுரோதாத்துன்றது பஞ்சமி விபக்தி, அது காரணமாக திருத்தியா ஹேத்வத்தில் உபயோகமாயிருக்கு. பிரணயானுரோதாத்துல பிரணயானுரோதேன்னு அந்த அன்பின் காரணமாக, அன்பின் பொருட்டு வருணாலய ராஜகன்யாம், வருணாலயம்னு கடலுக்கு சமுத்திரத்துக்கு பெயர். ராஜகன்யாம்ன்ற இடத்துல தாயாருக்கு ஸ்ரீதேவிக்கு நாமமாக போகிறது. அப்போ கடலில் தோன்றிய சிந்து கன்யான்லாம் கூட பெயர் இருக்குது. கடலில் தோன்றிய அந்த பெரிய பிராட்டியை கன்யாம் தித்தியா பக்தி ஏக்க வச்சனம் வக்ஷஸ்தலேன சம்பாவையன்னு. வக்ஷஸ்தலம்ன்ற திருமார்பு, அகல இல்லை நிறையும் என்று சொல்கிறோமோ அந்த மாதிரி திருமார்பிலே வக்ஷஸ்தலேன திருமார்பினால் சம்பாவையன்னுன்னா கௌரவம் பண்ணுறது. சம்பாவனினாலே கௌரவம் பண்ணுறது. சம்பாவையன்னு சத்ரந்தம் கௌரவித்து கொண்டு என்ன பண்ணுறான், உன்னை என்ன பண்ணுறான்னு கேட்டால் தலையிலேயே வைத்து கொண்டு கொண்டாடுகிறான்னு தாத்பரியம் மாறுது. அதாவது ரொம்ப ஜாகிரதையாக கவனம் ஸ்துதி பண்ணணும். யாரையும் நம்ம தாழ்த்தக்கூடாது, யாரையும் ஒரேடியாக வசத்தியும் வச்சிடக்கூடாது. அந்த வகையில் சுவாமி இதை அழகாக அற்புதமாக கையாள்றார். பிராட்டியோட பெருமையும் இதில் சொல்லி ஆறுது. திருமார்பில் என்றும் பிரியாமல் இருக்கான்னு, இருந்தாலும் உன்னையும் தலையில் வச்சுட்டு கொண்டாடுறான்னு பூமி தேவியும் புகழ்ந்தாச்சு. அன்வைத்தை பார்த்தோம்னா விஸ்வம்பரே பணையானுரோதாத்து வருணாலய ராஜகன்யாம் வக்ஷஸ்தலேன சம்பாவையன்னு மதுரிப்புகு பகுமுக பிரதிபன்ன போகா சேஷாத்மனா பவதீம் சிரசாத்து ததாதி. விஸ்வம்பரே பூமி பிராட்டியே பிரணயானுரோதாத்து, பிரணயானுரோதாத்துனா அன்பின் காரணமாக, அன்பின் பொருட்டு, மிகுதியான அன்பின் பொருட்டு வருணாலய ராஜகன்யான்றது தாயாருக்கு அடைமொழி. சிந்து கன்யா பார்க்கடலில் தோன்றிய பெரிய பிராட்டியை வக்ஷஸ்தலேன சம்பாவையன்னு திருமார்பிலே வைத்து, திருமார்பினால் வைத்து கொண்டாடுகின்ற போதிலும் கௌரவிக்கின்ற போதிலும் சம்பாவையன்னு சத்ரந்தம் பாவையன் அப்படின்னா பாவனை கௌரவப்படுத்துறது. மதுரி புகு எம்பெருமான் பகுமுக பிரதிபன்ன போகான ஸ்லேடை பல்வகையினால் உன்னால் இன்பம் அடைந்தவன் பிரதிபன்னு அடைந்த. போன பத்தியத்திலையும் பிரதிபன்னன் சப்தம் பார்த்தோம், பிரதிபன்ன வாசாம் பார்த்தோம். அடைந்த பிரதிபன்ன போகா அல்லது பல முகம் கொண்ட பாம்பின் உடலை பெற்றவனாய், அதாவது சேஷாத்மனா ஆதிசேஷன் வடிவம் கொண்டும் பவதீம் உன்னை சிரசாது ததாதி அப்படிங்கிற தலையாலன்றோ தரிக்கின்றான், தலைமையில் வைத்து கொண்டாடுகின்றானேன்னு இந்த இடத்துல பூமி பிராட்டிக்கு ஒரு ஏற்றத்தை காண்பிக்கிறார் இந்த 10வது பத்தியத்தில்.